ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம், அடடா, இந்த டிப்ஸ்லாம் தெரியாமல் தான் இவ்வளோ நாளாக பாலை பொங்க விட்டு கேஸ் அடுப்பை வீணாக்கிட்டோமோ அப்படின்னு கண்டிப்பாக நினைப்பீங்க. அடுப்பில் பாலை வச்சுட்டு நம்ம மறந்துட்டு வேறு வேலை ஏதாவது செஞ்சுட்டு இருக்கும்போது அடுப்பில் ஃபுல்லாக பால் பொங்கி கேஸ் அடுப்பே வீணாக போயிடும். அதே மாதிரி கவுண்டர் டாப்பை திரும்ப நம்ம க்ளீன் பண்ணிகிட்ருப்போம். இனிமேல் நீங்கள் கவலையே பட வேணாம். அடுப்பில் பாலை வச்சதுக்கப்புறம் பால் பொங்காமல் இருக்கிறதுக்கு சூப்பரான ஒரு 4 டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 1, இந்த டிப் பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பால் பாத்திரத்தை அடுப்பில் வச்ச உடனே இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பால் பொங்கி கீழே வழியவே வழியாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய வெண்ணெய் பட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக கையில் எடுத்து அந்த பால் பாத்திரத்தோட வாய்ப்பகுதி, விளிம்பு பகுதி இருக்கு இல்லையா, அதில் ஃபுல்லாக நீங்கள் வந்து தடவி விட்டுருங்க. பாலை அடுப்பில் வச்ச உடனே இதை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கை சூடாது. பால் பாத்திரம் சூடானதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த வெண்ணெயை தடவுனீங்கன்னா கை வந்து சுட ஆரம்பிச்சிடும். ஏதாவது ஸ்பூனை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி தடவி விட்டுக்கலாம். தடவி விட்டாச்சு. பால் பொங்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், அந்த விளிம்பு பகுதியை விட்டு பால் வெளியே வரவே வராது. பாருங்கள், பால் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக வெண்ணெய் தடவிருப்போம் இல்லையா, அந்த இடத்துலேயே வந்து நின்றுடும். பாருங்கள், பால் பொங்கிட்டு தான் இருக்கும், ஆனால் நின்றுடும். பால் உள்ளேயும் போகலை, வெளியையும் பொங்கி வரலை. பாருங்கள், கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பாலோட வெண்ணெய் கலக்கிறதுனால நமக்கு டேஸ்ட் மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறாது. அதே மாதிரி பாலும் கெட்டு போகாது. கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். உங்கள் வீட்டில் வெண்ணெய் இருந்ததுன்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, கொஞ்சமாக தண்ணி இருந்தாவே போதும், பால் பொங்கி கீழே வழியாமல் நம்ம ஈஸியாகவே தடுத்துடலாம். எப்பவுமே பால் காய வைக்கும் போது இந்த மாதிரி குட்டி பவுலில் பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. பால் பொங்கி வர சமயத்தில் நம்ம டக்குன்னு அடுப்பு ஆஃப் பண்ண மாட்டோம், டக்குன்னு சிம்மில் வந்து வைப்போம். அப்போ அந்த ஹீட்டில் பால் இன்னமும் பொங்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சமயங்களில் பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா அதை எடுத்து இந்த மாதிரி மேலே லைட்டாக தூவி விட்டிங்கன்னா போதும், பால் டக்குன்னு உள்ளே இறங்கிடும். இந்த மாதிரி பொங்கும் போதெல்லாம் நீங்கள் லைட்டாக தண்ணி தெளிச்சிங்கனாவே பால் உள்ளே இறங்கிட்டு பால் கொதிக்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியும். உங்கள் வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய குளிக்கரண்டி, ஸ்பூனு, இந்த மாதிரி பொருட்கள்லாம் பால் காய வைக்கிற பாத்திரத்துக்குள்ளே போட்டு விட்டுட்டு பக்கத்தில் நீங்கள் ஏதாவது வேறு வேலை செஞ்சால் கூட பால் பொங்குனாலும் கீழே வழியவே வழியாதுங்க. பாருங்கள், நல்லாவே தெரியும் பால் பொங்கிட்டுருக்கு, ஆனால் கரண்டியை விட்டு வெளியில் வரவே மாட்டேங்குது. நீங்களே பாருங்கள், அப்படியே உள்ளே இறங்கிடும். அதுக்கப்புறம் பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து வேணுங்கிறப்ப ஆஃப் பண்ணிக்கலாம். குளிக்கரண்டிக்கு பதிலாக அதை ஓட்ட ஓட்டையாக இருக்கும் இல்லையா, சல்லடை கரண்டின்னு சொல்லுவாங்களே, அதை கூட நம்ம உள்ளே வந்து போட்டு விட்டுறலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4, பால் பொங்கி கீழே வழியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டு கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய மரக்கரண்டிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். உங்ககிட்ட மரக்கரண்டி இல்லாத சமயங்களில் மத்து, பருப்பு கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து மத்து வச்சுருப்போம். அந்த மத்தை பால் பாத்திரத்துக்கு மேலே வச்சுட்டிங்கன்னா பால் பொங்குகிற சமயத்தில் பொங்கி கீழே வழியாமல் அது ஈஸியாகவே தடுக்கும். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் பால் பொங்கிக்கிட்டே இருக்குது, ஆனால் கீழே வழியவே இல்லை. நீங்களே பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே அந்த பால் அடங்கி உள்ளே வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு வேணுங்கிற சமயத்தில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மத்துக்கு பதிலாக நம்ம டீலாம் ஃபில்டர் பண்ணுவோம் இல்லையா, அந்த வடிகட்டி, ஸ்டீல் வடிகட்டி இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ரா டிப் வந்து சொல்கிறேங்க, வெயில் காலத்தில் பால் பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டேங்குது. நம்ம என்ன தான் ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே சில டைம் வந்து கெட்டு போயிடுது. பால் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல் மணிகள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஒரு 5-6 நெல் மணிகளை அந்த பாலில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா பால் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்து டைரெக்டாக ஃப்ரிட்ஜிலேருந்து பால் எடுத்து நம்ம உடனே காய்ச்சக்கூடாது. அப்படி காய்ச்சும் போது நமக்கு கேஸ் வந்து வேஸ்ட்டாக போகும். அதுக்கு பதிலாக பால் பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை ஒரு 10 செகண்ட் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பாலை வந்து அந்த தண்ணியோட கலந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி கலக்கிறதுனால நமக்கு தயிர் அல்லது பாலில் எந்த ஒரு டேஸ்ட்டுமே மாறாது. பாருங்கள், அடுப்பில் வச்சு 1 நிமிஷம் கூட ஆகாது, டக்குன்னு நமக்கு கொதி வந்துடும். நீங்களே பாருங்கள், கண்டிப்பாக ஃப்ரிட்ஜிலேருந்து பாலோ அல்லது சாம்பார் வேறு ஏதாவது உணவுப் பொருட்கள் நம்ம எடுத்து சூடு பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம சூடு பண்ணோம்னா டக்குன்னு சூடு பண்ணிடலாம், கேஸும் மிச்சப்படுத்தலாம், நேரமும் நமக்கு மிச்சமாகும். நம்ம டைரெக்டாக பால் மட்டும் ஊற்றிருந்தோம்னா கண்டிப்பாக 2 நிமிஷத்துக்கு மேலே ஆகியிருக்கும், பால் ஹீட் ஆகி அதுக்கப்புறம் தான் பொங்க ஆரம்பிச்சிருக்கும். நம்ம வந்து தண்ணி லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுறதுனால 1 நிமிஷம் கூட ஆகலை, டக்குன்னு பால் வந்து கொதி வந்துருச்சு. நீங்களே பாருங்கள், கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஸையும் மிச்சப்படுத்தலாம், நேரத்தையும் மிச்சப்படுத்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வெயில் காலத்தில் பால் கெட்டு போகாமல் அதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும்,
பால் பொங்கி கீழே விழுந்து கேஸ் அடுப்பு வீணாகாமல் அதை எப்படி வந்து தடுக்கிறது அப்படின்னு சொல்லி நாலு சிம்பிளான மெத்தோட சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கேஸ் சிலிண்டர் அதிகம் செலவாகாமல் எப்படி மிச்சப்படுத்தணும், நேரத்தை குறைச்சி எப்படி வேலையை சுலபமாக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கோம். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க.